ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டு வேலைகள்லாம் பூஜையோட தொடங்கி இருக்கு, இன்னொரு பக்கம் தளபதி 69. எஸ், தளபதி 69 படத்தோட பூஜையும் நடந்திருக்கு. இதைதான் தளபதி ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பாக்கலாம். தளபதி 69 படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற அறிவிப்பை தினந்தோறுமே வெளியிட்டு தயாரிப்பு நிறுவனம் பயங்கரமான அப்டேட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேலையில தான் இன்னைக்கு சென்னையில பிரம்மாண்டமா நடந்திருக்கு தளபதி 69 படத்தோட பட பூஜை. இது சம்பந்தமான போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பா தளபதி 69 பூஜை அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாகும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அக்டோபர் 4 இன்னைக்கு அதிகாலையில தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாட்டுக்கான பந்தல் கால் நடும் நிகழ்ச்சியுமே சிறப்பா நடந்திருக்கு. ஒரே நாள்லயே தளபதி விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய கடைசி படத்தோட பூஜையும் சிறப்பா நடந்திருக்கு. அவரோட அரசியல் தொடக்கமா பார்க்கக்கூடிய மாநாட்டு நிகழ்ச்சியுமே பூஜையோட தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள் பயங்கரமா குதூகலம் அடைஞ்சிருக்காங்க. கேபிஎன் நிறுவனத்தோட தயாரிப்புல ஹெச் வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிக்க இருக்க படம் தான் தளபதி 69. இந்த படத்தோட பூஜை தான் இன்னைக்கு பிரம்மாண்டமா சென்னையில் நடந்திருக்கு. இது சம்பந்தமான புகைப்படங்கள் தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. விரைவில் இந்த படத்தோட பூஜை வீடியோவையுமே கேவிஎன் நிறுவனம் அதிகாரப்பூர்வமா வெளியிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கடந்த சில நாட்களாவே தளபதி 69 படத்துல தளபதியோட யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட்ட கேவிஎன் நிறுவனம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாலிவுட் நடிகரான பாபி டியோல், பூஜா ஹெக்டே, பிரியாமணி, கௌதம் வாஸ்தேவ் மேனன், நரேன், பிரகாஷ் ராஜ்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் தளபதி 69ல இணைஞ்சிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு சமீபத்துல வந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவே இல்ல, அவர் பெரியார் வழியை பின்பற்றாரு அப்படின்ற மாதிரி பல வகையான பஞ்சாயத்துகளும் வந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் இன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல யாகத்தை வளர்த்து புசியானந்த் தலைமையில விழுப்புரம் விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய வி சாலையில பூஜையானது சிறப்பா நடந்திருக்கு. வரக்கூடிய அக்டோபர் 27 இந்த ஒரு இடத்துலதான் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடானது சிறப்பா நடைபெற இருக்கு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஒரே நேரத்திலேயே நடிகர் விஜயோட சினிமா பயணமானது அஸ்தமானமாக இருக்கு. எஸ், கடைசி படத்தோட படப்பிடிப்பு துவங்க இருக்கு. அரசியல் கால் தடம் பதிச்சிருக்க தளபதி விஜய்க்கு மாநாட்டு வேலைகளும் பூஜையோட துவங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு அரசியல்ல களமிறங்கி நேரடியாவே பல வேலைகளை செய்ய இருக்காரு. அதே மாதிரி அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் தளபதி 69 படத்தையும் வெளியிட வேண்டி இருக்கு. அதற்கான படப்பிடிப்பு வேலைகளுமே விறுவிறுப்பா நடக்க இருக்கு. இதனால இந்த ரெண்டு வேலையுமே தளபதி விஜய் அவர்கள் சரியான திட்டத்தோட களமிறங்க இருக்காரு. தளபதி 69 பூஜையை பொறுத்தளவுக்கு பூஜா ஹெக்டே, மமிதா பைஜுனு முக்கியமான பிரபலங்கள் இந்த பூஜையில கலந்துகிட்டாங்க. இந்த புகைப்படங்களை பார்த்து தளபதி ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்க வேலையில இந்த பூஜையில இசையமைப்பாளர் அனிருத் பங்கேற்கல. தளபதி விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு பூஜையில வேஷ்டி சட்டையில பயங்கரமான ஒரு லுக்ல வந்திருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். என்னும் பொன் வண்ணங்களுடன் கொண்டாடு தச்சு நைசல்ஸ் ஆடைகளுடன் லெட் அஸ் செலிப்ரேஷன்ஸ் பிகின்.